அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் புளியாப்பிட்டிய கல்வி வலயத்தின் எம்சிக்யூ தான் செய்து பார்க்க இருக்கிறோம். இதுல முதல் 20 வினாக்களுக்கான விடைகளும் விளக்கங்களும் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணி இருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு வந்து 21 இருந்து 30 40 வரையான வினாக்களுக்கான விடைகளும் விளக்கங்களும் தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம். இதுல ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். இதுல 21வது கேள்வியை பாருங்கோ. என்ன கேள்வி என்று சொன்னா, ஒன்றுக்கொன்று வேறுபட்ட மூன்று திண்மப் பொருட்கள் நீரில் காணப்படும் விதம் கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஏபிசி என மூன்று வேற வேறு திண்மப் பொருட்கள் வந்து நீரில் காணப்படுகின்ற நிலை வந்து காட்டப்பட்டு, இதுல பாருங்க, ஏ வந்து பகுதியாக நீருக்குள் அமிழ்ந்து மிதக்குது, பி வந்து முழுமையாக அமிழ்ந்து மிதக்குது, சி வந்து நீருக்குள்ள முழுமையாக அமிழ்ந்திருக்கு, சரி, அதாவது தாழ்ந்திருக்கு, தாழ்ந்து சரி அமிழ்ந்து இருக்குது சி. இப்ப கேள்வி, பொருளின் நிறைக்கு சமனான மேலுதைப்பு வழங்கப்படுகிற சந்தர்ப்பம், சரி, அதாவது பொருள் ஒன்று பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ ஒரு பாய்மம் ஒன்றுக்குள் அமிழ்ந்து மிதக்கிற சந்தர்ப்பங்கள்ல பொருளினுடைய நிறை வந்து அந்த பாய்மத்தால பொருளுக்கு வழங்கப்படுகின்ற மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். சரி, அப்ப ஏபி இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள்லையும் பொருள் நிறையும் மேலுதைப்பும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். சரி, ஆனா சியில என்ன நடக்கும் என்று சொன்னா, மேலுதைப்பிலும் பார்க்க பொருளினுடைய நிற வந்து சி என்ற சந்தர்ப்பத்துல கூட, சரியா, மேலுதைப்பிலும் பார்க்க பொருளினுடைய நிற வந்து கூட, அதாலதான் இந்த சி என்ற பொருள் வந்து முழுமையாக அமிழ்ந்திருக்குது, ரைட். எனவே சரியான விடை ஏ கம பி. அடுத்த 2வது கேள்வி, 22வது கேள்வி, குறித்த உணவு வகை ஒன்று நீர்க்கரைசலுக்கு அதிக அளவு சோடியம் குளோரைட் சேர்த்து கரைத்தபின் சில துளிகள் செப்பு சல்பேட்டு கரைசல் சேர்த்த போது கடும் ஊதா நிறம் தோன்றியது. இதில் ஒரு பிழை இருக்கு, சோடியம் குளோரைட் என்று வராது, இந்த சோடியம் குளோரைட்டை வெட்டி போட்டு நீங்க சோடியம் ஹைட்ரோக்சைடுன்னு மாத்திக்கணும், சரியா, சோடியம் ஹைட்ரோக்சைடுன்னு மாத்தினா தான் இந்த இதுக்கு இந்த கேள்வி பொருத்தமாக அமையும், சரியா. குறித்த உணவு வகை ஒன்று நீர்க்கரைசலுக்கு அதிக அளவு சோடியம் சோடியம் ஹைட்ரோக்சைட், சரியா, சோடியம் ஹைட்ரோக்சைட் சேர்த்து கரைத்த பின் சில துளிகள் செப்பு சல்பேட்டு கரைசல் சேர்த்த போது கடும் ஊதா நிறம் தோன்றியது, மேலே குறிப்பிட்ட உணவு வகையானது, சரி. அப்ப சோடியம் ஹைட்ரோக்சைட்டும் செப்பு சல்பேட் கரைசல் துளிகளும் சேர்க்கினோம், இதை வந்து நாங்கள் பயூரேட்டின் சோதனைன்னு சொல்லுவோம். எப்படியான உணவுப் பொருட்களுக்கு மேற்கொள்றதுன்னு சொன்னா, புரத உணவுகளுக்கு மேற்கொள்வோம். அப்ப அங்க அந்த உணவு மாதிரியில புரதம் இருந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு கடும் ஊதா நிற வீழ்படிவு உருவாகும், கடும் ஊதா நிறம் வந்து தோன்றும், சரி. அப்ப இங்க கடும் ஊதா நிறம் தோன்றி இருக்கிறபடியே அதுல உள்ள உணவு வகை வந்து புரதமாக இருக்க வேண்டும். அப்ப இதுல தரப்பட்டதுகள்ல புரதமாக இருக்கக்கூடிய உணவு வகை வந்து முட்டேண்ட வெள்ளக்கரு, 3வது விடை பொருத்தம், சரியா. சீனி என்றது பிள்ளைகள் சுக்ரோஸ் இருசக்கரைட்டுகளுக்குரிய பரிசோதனை இவருக்கு நாங்க செய்வோம். இருசக்கரைட்டுகளுக்குரிய பரிசோதனைன்னு சொல்லிக்க என்ன, ஐதான சல்பூரிக் அமிலம் சேர்த்து வெப்பப்படுத்துறது, அதுக்கு பிறகு மேலதிகமான அமிலத்தை நடுநிலை ஆக்குறதுக்காக சோடியம் இருகார்பனேட்டு சேர்ப்பம், சரியா, பிறகு ஃபெனடிக்டின் சோதனை பொருள் சேர்த்து வெப்பப்படுத்திக்குள்ள எங்களுக்கு இறுதியில செங்கட்டிச்சு வெப்ப நிற வீழ்படிவு தோன்றுச்சுதுன்னு சொன்னா அங்கே சுக்ரோஸ் இருக்கின்றதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அது மாதிரி குளுக்கோஸுக்கு நேரடியாக நாங்கள் ஃபெனடிக்டின் கரைசல் அல்லது ஃபீலிங்கின் கரைசல் சேர்த்து வெப்பப்படுத்திக்குள்ள நீலம் பச்சை பசிய மஞ்சள் அந்த நிறமாற்றங்களை தொடர்ந்து செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படி உருவாச்சுன்னு சொன்னால் அதுல குளுக்கோஸ் இருக்குன்னு உறுதிப்படுத்தி கொள்ளல். அது மாதிரி சோறுன்றது மாப்பொருள், மாப்பொருளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற சோதனை பொருள் அயோடின் கரைசல், சரி, அயோடின் கரைசல் சேர்த்தமெண்டா கரநீல நிறமாக மாறிச்சென்றா அது மாப்பொருள் இருக்குன்ற உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அது மாதிரி லிப்பிட் கொண்ட மாதிரிகளை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் சூடான் 3 கரைசல் சேர்ப்போம். சூடான் 3 சேர்த்து குலுக்கேக்குள்ள சிவப்பு நிற எண்ணெய் கோளங்கள் வந்ததுன்னு சொன்னா லிப்பிட் இருக்கு என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அடுத்த 3வது, காளை மாடொன்று வண்டியில் 100 நியூட்டன் விசையை பிரயோகித்து 100 செகண்டில் 100 மீட்டர் இழுத்து சென்றது, காளை மாட்டின் வலு எவ்வளவு, சரியா, வலு என்றது வந்து ஆற்றப்பட்ட வேலை என்கள் எடுத்த நேரம், அதுதான் வலு என்று சொல்லுவோம். இங்க வேலை என்றது வந்து விசை தர விசையின் திசையில் பொருளை சென்ற தூரம், அது வந்து வலுவுக்கு என்ன வேலைக்கு சமனா இருக்கும், அதை நேரத்தால பிரிச்சா எங்களுக்கு வலு. அப்ப இங்க மாட்டுண்ட விசை வந்து 100 நியூட்டன் விசையை பிரயோகிக்குது, எவ்வளவு தூரம் இழுத்து செல்லப்படுதுன்னா 100 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்படுது, அதுக்கு எடுக்கிற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 100 செகண்ட் எடுக்குது, ஆகவே வலு வெறும் 100 100 வெட்டுப்பட்டா 100 வேட் என்று வெறும், சரியா, 100 வேட்.
அடுத்த கிடையான தளம் ஒன்றின் வழியே பொருள் ஒன்றில் 3 நியூட்டன் மாறாத விசை ஒன்று பிரயோகிக்கப்பட்டு 1 மீட்டர் தூரம் அசைந்தால் செய்யப்படும் வேலையின் அளவானது. வேலை சமன் விசைதர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம், விசை 3 நியூட்டன், பொருள் அசைகிற தூரம் 1 மீட்டர், ஆகவே பிரிக்கணும்டா 3 ஜூல் என்று. சரி, ஆற்றப்பட்ட வேலை 3 ஜூல். 25வது கேள்வியை பாருங்க. மூடிய தொகுதியினுள் மீளும் தாக்கம் நிகழும் சந்தர்ப்பம் எது? சரியா, மீளும் தாக்கம். மீளும் தாக்கம் என்று சொன்னா இப்ப ஒரு வழி தாக்கம் என்று சொன்னா தாக்கியிலிருந்து விளைவு வரும். மீளும் தாக்கம் என்று சொன்னா தாக்கியிலிருந்து விளைவு வரும், அது மாதிரி விளைவில் இருந்தும் தாக்கி வரும், அதுதான் மீளும் தாக்கம் என்று சொல்றது. இதுல மக்னீசியமும் நீராவியும் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு மக்னீசியம் ஒக்சைட், அதோட ஐதரசன் வாயுவும் வெறும் விளைவா. அது மாதிரி நாகமும் நீராவியும் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னாலும் அதான் நாகோக்சைட்டும் ஐதரசன் வாயுவும் விளைவா கிடையாது. அலுமினியம் நீராவியின் தாக்கம் அடைஞ்சாலும் அலுமினியம் ஒக்சைட் Al2O3 ஐதரசன் வாயுவும் கிடைக்கும். இதெல்லாம் ஓகே. அது மாதிரி இரும்பு நீராவியின் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னால் இரும்பு குளிர்நீரோட கொதிநீரோட எல்லாம் தாக்கத்தை காட்டாது, ஆனா நீராவியோட தாக்கம் அடையுள்ள அது வந்து மீளும் தாக்கத்தை காட்டும். சரி, Fe2O3 பிளஸ் ஹைதரசன் வாயுவையும் விளைவாக்குடும். சரி, இதான் ஒரு மீளும் தாக்கம். இரண்டாவது விடைதான் மீளும் தாக்கம். அடுத்து பாருங்க, 1.5 வோல்ட் உள்ள இரு மின்கலங்களும் ஆளியும் 3 ஓம் தடை உள்ள இழை மின்குமிழ் ஒன்றும் அம்பியர் மானியும் தொடராக இணைக்கப்பட்ட சுற்றுக்கிளை காட்டப்பட்டுள்ளது. மின்குமிழ் ஒளிரும் போது அம்பியர் மானியின் வாசிப்பானது. 2 மின்கலங்கள் இருக்குது, ஒரு மின்கலத்தின் அழுத்த வேறுபாடு 1.5, ஆகவே ரெண்டு ரெண்டையும் சேர்த்து 3 வோல்ட் அழுத்த வேறுபாடுடைய மின்கலங்கள் இருக்கு. அதே மாதிரி இழை மின்குமிழினுடைய தடை தந்திருக்கணும் 3 ஓம் என்று தந்திருக்கணும். இப்ப கேள்வி வந்து அம்பியர் மானியிட்ட வாசிப்பு. இப்ப எனக்கு அழுத்த வேறுபாடு தெரியும், தடைப்பிரமாணம் தெரியும், அதை வச்சுக்கொண்டு மின்னோட்டத்தை காணலாம். பாவிக்கிற சமன்பாடு V = IR, இதுல I தான் காண வேணும். அப்ப I எழுவாய் மாற்றினீங்கன்னா பெருக்கிறார் அங்கள போய்க்கு பிரிக்கும். அழுத்த வேறுபாட்டுக்கு பதிலாக 3, தடைப்பிரமாணத்துக்கு பதிலாக அது 3 தான். எனவே சுருக்கினா 1 ஆம்பியர் 2 பேர். அடுத்த, இலையில் வெள்ளை மற்றும் பலவர்ணம் உள்ள இடங்களில் மாப்பொருள் உற்பத்தி செய்யப்படவில்லை, காரணம் அத்தகைய இடங்களில் பச்சையம் காணப்படாமை ஆகும். அது சரி, ஒளித்தோப்பு செய்யறதுக்கு பச்சையம் அவசியம், பச்சையம் இல்லாட்டி அங்கு ஒளித்தோப்பு நடந்திருக்காது. எனவே இந்த 2 கூற்றுகளும் சரி. சரியா, கூற்றும் காரணமும் உண்மை என்று வேறு, கூற்றும் காரணமும் உண்மை. அடுத்த வருங்க, 2ஆம் ஆவர்த்தனத்தில் மின்னெதிர்த்தன்மை மிகவும் கூடிய மூலகம். 2ஆம் ஆவர்த்தனம் என்று சொல்லிக்க லிதியம், இதுதான் 2ஆம் ஆவர்த்தனம். லித்தியத்தில் ஆரம்பிச்சு புளோரின் வரைக்கும் அதுல மின்னெதிர்த்தன்மை மிகவும் கூடினது என்ற இளங்கூட்டத்துக்கு தான் கூட, அப்ப புளோரின், புளோரின் தான் கூடினது. சரி, அடுத்தது, முதலாம் அயனாக்க சக்தி மிகவும் கூடிய என்று சொன்னா முதலாம் அயனாக்க சக்தி 8ஆம் கூட்ட மூலங்களுக்கு தான் கூட. 8ஆம் கூட்ட மூலமா இதுல இருக்கிறது புளோரினுக்கு அடுத்தது நியோ. சரியா, புளோரினும் நியோனும் பேர். இல்ல விடை இல்ல பாருங்க, இந்த எஃபி எண்டு இருக்கிறத மாத்தி கொள்ளுங்க, எஃப் எண்டு மாத்தி கொள்ளுங்க, இது எல்லாத்தையும் விட்டு. அப்ப இதுல பொருத்தமான விட புளோரினும் நேயனும். நம்ம மின்னெதிர்தன்மை மிகவும் கூடினது புளோரின், முதலாம் அயனாக்க சக்தி மிகவும் கூடினது வந்து நியோனா இருக்கு 2வது. அடுத்த பாருங்க, திண்ம நிலையை அடையக்கூடிய கரையம் ஒன்று கரைசலில் காணப்படும் போது செறிவாக்கல் மூலம் திண்மக்கூறை பிரித்தெடுக்கும் முறையானது. பளிங்காக்கல். அடுத்த, 30வது, 60 நியூட்டன் நிறையுள்ள மரக்குற்றி ஒன்றின் மீது தொளிப்படும் உச்ச உராய் விசையை கண்டறிய செய்யும் செயற்பாடு மேலே காட்டப்படுகிறது. மரக்குற்றியின் மீது சிறிய விசை ஒன்றை பிரயோகித்து படிப்படியாக விசை அதிகரிக்கப்பட்டது. நிலையியல் உராய் விசை, எல்லை உராய் விசை, இயக்கவியல் உராய் விசை என்பவற்றை சரியாக குறிக்கும் முறை. சரி, அப்ப இதுல நாங்கள் பிரயோக விசையை கூட்டிக் கொண்டு வந்தோம்னு சொன்னால் நிலையியல் உராய் விசையும் அதிகரித்து கொண்டு வரும். சரியா, அதிகரித்து கொண்டு வந்த ஒரு கட்டத்துல ஆகலும் உச்சபட்ச விசையை நாங்கள் பிரயோகிக்கிற கட்டத்தில் பொருள் இயங்க தொடங்கும், மட்டுமட்டாக இயங்க தொடங்கும். அதுக்கு பிறகு நாங்கள் விசை அதிகரித்தோம் என்று சொன்னால் அப்போ உராய்விசை தொளிப்படும், ஆனால் அது வந்து இந்த எல்லை உராய்விசையிலும் பார்க்க குறைந்த பெருமானம் உடையதாக இருக்கும்.
இது நிலையியல் உராய்வு விசை, இது எல்லை உராய்வு விசை, இயக்கவியல் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். பொருள் சீராக இயங்கினா பிரதிபலிப்படுற விசை இயக்கவியல் உராய்வு விசை, அது எல்லை உராய்வு விசையிலும் பார்க்க பெருமன் குறைஞ்சதாக இருக்கவும். சரியா, அதை பார்த்தே நாங்கள் சில முடிவுகளுக்கு வரலாம். இதுல பாருங்கோ, நிலையியல் எல்லை இயக்கவியல்லாம் நான் அந்த ஓடல தந்திருக்கணும். அப்ப ரெண்டாவது விடைய நாங்கள் எல்லை உராய் விசையின் பார்க்க இயக்கவியல் உராய் விசை கூட மாதிரி காட்டியிருக்கணும். அப்ப இதை நாங்கள் நிராகரிக்கலாம். அடுத்தது நிலையியல் உராய் விசையிலும் பார்க்க எல்லை உராய் விசை என்ற பெருமாள் இயக்கவியல் உராய் விசையினுடைய இதுவும் வராது. எல்லை உராய் விசையும் இயக்கவியலும் சமன் என்று தந்திருக்கணும். மூன்றாவது அதுவும் வராது. சரி, இப்ப இதுல பொருத்தமானது முதலாவது. பாருங்க, அடித்தள மென்சவால் போசணியை பெற்றுக்கொள்ளல், தளங்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக அடுக்கப்பட்டிருத்தல் ஆகிய இயல்புகள் உள்ள எளியமானது மேலணியில். மேலணியிலிருந்தான் அடித்தள மென்சவால் மூலமா போசணியை பெற்றுக்கொள்ளும் மற்ற கலங்கள் ஒன்றோடொன்று நெருக்கமாக அடுக்கப்பட்டு காணப்படும். இது குருதி விநியோகம் இல்லை, அதால் தான் அடித்தள மென்சவிலிருந்து போசணை கிடைக்கிறது. பொருத்தமான விட மேலணியில். அடுத்த, பொலித்தீன் என்பது எதின் மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று குறித்த கோலத்தில் இணைவதால் உருவாகும் ராட்சத மூலக்கூறாகும். கீழுள்ள கட்டமைப்புகளில் பொலித்தீனின் ஒரு பகுதியம், அடுத்து வரும் அலகு, கல் பகுதியம் ஆகிய ஒழுங்கை சரியாக காட்டும் விடை. பொலித்தீன் ஒரு பகுதியம் என்றது வந்து எதிலி. எனவே இதுல பொருத்தமானது சி, சி தான் எதிலி. அடுத்து வரும் அலகுன்னு சொல்றது வந்து பி, இதுதான் அடுத்து வரும் அலகு, ரிப்பீட்டிங் யூனிட். ஏ என்றது பாத்தீங்கன்னா பல் பகுதி. இப்படி போட்டு என் ரெண்டு போட்டா கருத்து அவ்வளவு எதிலின் சேரப்போகுது. எதிலின் மூலக்கூறுகள் எண்ணிக்கை தான் இதுல என் ரெண்டு போட்டு காட்டுறோம். ஆகவே இது வந்து பல் பகுதியத்தை குறிக்கும். இது அடுத்து வரும் அலகு, இது வந்து எதிலி. சரியா, அப்ப ஒரு பகுதியத்துக்கு பொருத்தமானது சி, அடுத்து வரும் அலகுக்கு பி, பல் பகுதியத்துக்கு ஏ. இரண்டாவது விடை பொருத்தம். முப்பத்தி மூன்று, ஒளித்தொகுப்புக்கு அவசியமான இரு காரணிகளை இனங்காண செய்த செயற்பாட்டின் அமைப்பு பெறப்பட்டுள்ளது. இவ்வமைப்பால் இனங்காணக்கூடிய காரணங்கள் ஆகும். ரைட், ஒன்றுக்கு பாருங்க, கருப்பு தாள் ஒட்டப்பட்டிருக்கு. அப்ப கருப்பு தாள் ஒட்டப்பட்ட அந்த இடத்துக்கு ஒளி கிடைக்காது, எனவே ஒளியின் செல்வாக்க காட்டலாம். இங்க பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் விடப்பட்டிருக்கு, இது காவனி ஹைட்ரோக்சைடை வந்து அகத்துறிஞ்சும். ஆகவே காவனி ஹைட்ரோக்சைடு செல்வாக்க காட்டுறதுக்கு இந்த அமைப்பு இருக்கு. எனவே ஒளியும் காவனி ஹைட்ரோக்சைடும் என்பது பொருத்தமான விடை. அடுத்த 34 பாருங்க, 20 இல் 1 கனவளவு அமைப்புடைய இதனோல் நீர் கரைசலின் 280 சென்டிமீட்டர் கியூப் கரைசல் தயாரிக்க தேவையான இதனோலின் கனவளவு. சரி, அப்ப கனவளவு அமைப்பு 20 இல் 1 என்று தந்திருக்கணும். கரைசல் மொத்த கனவளவு வந்து இதனோல் நீர் கரைசல் கனவளவு 280 சென்டிமீட்டர் கியூப் என்று தந்திருக்கு. இப்ப எங்களுக்கு தேவை வந்து எதனோல கனவளவு எவ்வளவு என்றுதான் தேவை. அப்ப எதனோல் கனவளவு எனக்கு தெரியாது, வி என்று போடுறேன். இதை சுருக்கினா இந்த சைவர் இந்த சைவர் வெட்டுப்படும். எனவே வி வேரமங்களுக்கு பிரிக்கிற 25 கலவைக்கு பெருக்கப்படும். அதாவது 25 × 10 என்று வரும். ரைட், அப்படியே வச்சு மாத்திரம்டா வி சமன் 20 இல் 1 பிரிக்கிற 250 அளவு பெருக்கப்படும். அப்படி வரும், 20 இல் 1 தர 280, 20 இல் 1 தர 280 என்று வரவர். சரி, இது சக இல்ல பிள்ளைகள், தரன்னு மாத்தி போடுங்க. 20 இல் 1 தர 250. சரி, அதை தர என்று போட்டுட்டு இந்த வழியை நாங்கள் போடலாம். 35 பாருங்கோ, ஹெமடைட்டின் தாள்தலுக்கான தாக்கம் கீழே தரப்பட்டுள்ளது. 80 கிலோகிராம் ஹெமடைட் Fe2O3 தாள்தலின் பின் பெறப்படும் இரும்பின் திணிவானது எவ்வளவு என்று கேட்கணும். இங்கு சமன்பாடு ஈடு செய்யப்படவில்லை என்பதும் ஹெமடைட் 100% தூய்மையானது என்பதனை கவனத்தில் கொள்ளும். 100% தூய்மையானது என்ற என்ன கருத்து? அது அவ்வளவு தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு இரும்பை உருவாக்கும் என்றது கருத்து. அடுத்தது தாக்கம் ஈடு செய்யப்படவில்லை. அப்ப இங்க கணித்துல நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாக்கத்தை ஈடு செய்து போட்டுத்தான் கணித்துல மேற்கொள்றது பொருத்தம். வேறு 2 இரும்பு, ஆகவே இவரை சமப்படுத்த 2 கூடுவோம்.
இங்க ஒட்சன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒட்சன் இருக்குது, இங்க நாலு ஒட்சன் இருக்குது. எனவே இவரை நாங்கள் சமப்படுத்த சிஓக்கு முன்னால மூன்று போட்டோம்னு சொன்னால் மூன்று சிஓ, மூன்று மூணு ஆறு ஒட்சன். ஆகவே இங்க சிஓ டூவுக்கு முன்னால மூன்று போடுவோம். ரைட், மிச்செல்லாம் சரி. இப்ப சமப்படுத்தின தாக்கத்தை வச்சு கொண்டு பாருங்கோ, ஒரு மூல் Fe2O3 தாக்கம் அடைஞ்சால் எங்களுக்கு ரெண்டு மூல் இரும்பு விளைவா கிடைக்கும். சரியா? இப்ப இப்ப தாக்கம் அடைகிற ஹேமடைட்டினுடைய அளவு 80 கிலோகிராம் என்று தந்திருக்கணும். சரியா? 80 கிலோகிராம், அதாவது 80,000 கிராம் என்று வைப்போம். அதை மூலத்தினால பிரிச்சோம் என்று சொன்னா மூல அளவு கிடைக்கும். ஹேமடைட்டின் என்ன சான்றது? Fe2O3 தானே, Fe2O3 இரும்பு கம்பத்தாறு. ஆகவே ரெண்டால பெருக்குவோம், சக ஒட்சனுக்கு 16, மூன்றண்டபடியா மூன்றால பெருக்குவோம். சரி, அப்ப 112 48 சுருக்கினால் 160 என்று வரும். சரி, அப்ப இந்த சைவர் வெட்டுப்படும். 8 ஆல சுருக்கலாம் என்ன, 1000 கீழ் ரெண்டு, அதாவது 500 ரெண்டு பேரும் 500. சரி, ஒரு மூல் Fe2O3 தாக்கம் அடைஞ்சா ரெண்டு மூல் வரும். அப்ப 500 மூல் தாக்கம் அடைஞ்சா அவ்வளவு 1000 மூல் இரும்புங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு மூலுக்கு ரெண்டு மூல் கிடைக்குதுண்டா, 500 மூலுக்கு 1000 மூல் கிடைக்கும். எனவே இதை வச்சுக்கொண்டு இரும்பின திணிவு தான் கேள்வி, திணிவை காணலாம். மூல் சமன் திணிவின் கீழ் மூலத்திணிவு, திணிவு எழுவாய் மாற்றினீங்கன்னா மூலத்திணிவு தர மூலளவண்டு வரும். மூலத்திணிவுக்கு பதிலாக இரும்பண்டபடி 56 தான், 56. சரியா? 56 தர மூல அளவுக்கு பதிலாக 1000, 56000 கிராம் அண்டு வரும். சரி, அதை கிலோகிராமில் மாத்தினீங்கன்னா 1000 தால சுருக்கினால் 56 கிலோகிராம் அண்டு, பொருத்தமான விட முதலாவது 56 கிலோகிராம். அடுத்து இவ்வுருவால் காட்டப்படுவது, இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது உரிய இழையத்தினுடைய குறுக்கு வெட்டு முகம். சரியா? உரிய இழையத்தினுடைய குறுக்கு வெட்டு முகம், பாருங்க நெய்யரி தட்டுகள் எல்லாம் இருக்கு. நடுக்கு வெட்டு முகம் என்றால் நீள் பக்கமா காட்டப்படும், இது குறுக்கு வெட்டு முகம் என்று சொல்றது. குறுக்காக வெட்டினா எங்களுக்கு பார்க்கக்கூடிய தோற்றம். 37 கதவுட்டு கதிர் அலைவாட்டில் புறப்பட்ட இரு ஒலி அலைகள் அருகே படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு அலைகளினுடைய வீச்சமும் சமன், ஆனா மீட்ரன் வந்து ஏயை விட பிக்கு மீட்ரன் அதிகம். சரி, அந்த அலைகளினுடைய எண்ணிக்கையை பாருங்க, ஏயை விட பிக்கு கூட, அப்ப ஏயை விட பிக்கு சுருதி கூடவா இருக்கு. சரி, ஒலிக்கு மூன்று சிறப்பியல்வுகள் இருக்கு, சுருதி, உரப்பு, பண்பு. இதுல சுருதி வந்து மீட்ரன்ல தங்கி இருக்கும், உரப்பு வீச்சத்துல தங்கி இருக்கும், பண்பு அலைன்ற வடிவத்துல தங்கி இருக்கும். இங்க பண்பு ரெண்டுக்கும் சமன் தான், அதாவது அலைன்ற வடிவம் இங்க ரெண்டுக்கும் சமன் தான். உரப்பும் வீச்சத்துல தங்கி இருக்கும், வீச்சமும் ரெண்டுக்கும் சமன், ஆனா மீடர் எண்ணிக்கை மாறுது, அதை பொறுத்து சுருதியும் மாறும். அப்ப ஏயை விட பிக்கு சுருதி கூட, முதலாவது விட. அடுத்த, குறித்த ஒரு குளுக்கோஸ் கரைசலின் 280 சென்டிமீட்டர் கியூப்பில் 45 கிராம் குளுக்கோஸ் கரைந்து உள்ளது. கரைசலின் சரிவுக்கு C7NO4B கூடுவோம். குளுக்கோஸ்னு 45 கிராம், ஆகவே குளுக்கோஸ்ன மூல் அளவு காணணும். திணிவுக்கு 45, குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா வளத்தின் சுருக்கினா 180 என்று வரும். 180, இப்ப 45 கீழ் 180 என்று போடலாம். தர கனவளவுக்கு பதிலாக 280 சென்டிமீட்டர் கியூப், நாங்க டெசிமீட்டர் கியூப்ல தான் கொடுக்கணும். இப்ப சென்டிமீட்டர் கியூப்ப டெசிமீட்டர் கியூப்ப மாத்துறதுக்கு 1000 தாள் பிரிக்கவும். 250 1000 தாள் பிரிச்சு அது மேல போகும், சைவர் சைவர் வெட்டுப்படும். 25 ஆள் சுருக்கினா 4 முறை, 4 ஆள் சுருக்கினால் 45. சரியா? 45 45 விட்டுப்பட்ட ஒரு மூணு டெசிமீட்டர் -3 என்றது மூன்றாவது விடை பொருத்தம். 39 ABC என்பன எல்லா வகையிலும் சமனான மின்குமிழ்கள் மூன்றாகும். 1.5 வோல்ட் உள்ள இரு மின்கலங்களும், அதாவது இவற்றை அழுத்த வேறுபாடு 3 வோல்ட், இவற்றையும் அப்படித்தான் ரெண்டு 3 வோல்ட். ஆம்பியர் மானியம் கொண்டு அமைத்த இரு மின் சுற்றுகள் தரப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்றால் இது சுற்றினூடாக போற மொத்த மின்னோட்டத்தையும் ஏவன் என்ற முள் வாசிக்கும். அது மாதிரி A2 பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி வார கரண்ட்,
பயிற்று அடையும். அப்புறம் ரெண்டும் சேர்ந்து தானே ஏ டூக்குள்ளால போக போதா? அப்ப ஏ டூ வந்து ஒட்டுமொத்த கரண்ட் தான் வாசிக்கும். சரி, மற்றது பி ஒன் என்ற மின்கும்பலோட ஒப்புடைக்குள்ள பி டூ பி த்ரீ என்ற பிரகாசம் வந்து குறைவாயிருக்கும். ஏனென்று சொன்னா பி ஒன்னுக்குள்ளால முழு மின்னோட்டம் போகும், பி டூ பி த்ரீக்குள்ள அரைவாசி மின்னோட்டம் தான் போகும். சரியான குத்து தான் கேட்டிருக்கு. ஏ ஒன் வாசிப்பை விட ஏ டூவின் வாசிப்பு உயர்வுன்றது பிள்ளை, ரெண்டுலேயும் ஒரே வாசிப்பு தான் கிடைக்கும். பி ஒன் பி டூ மற்றும் பி த்ரீ பிரகாசம் சமன், அதுவும் சொல்லிடாது. டி ஒன்னை விட டி டூ விரைவாக மின்னிறக்கம் அடையும். டி ஒன்னை விட டி டூ விரைவாக மின்னிறக்கம் அடையும். இல்ல, வார மின்னோட்டம் பிரிந்து போக போகுது, மின்னிறக்கம் அழுத்த வேறுபாடு மாறாமத்தான் நிவாரணப்பட போகுது, அப்ப அதுவும் பெறாது. பி டூ பழுதடைந்தால் பி த்ரீயின் பிரகாசம் அதிகரிக்கும். பி டூ பழுதடைந்ததுன்னு சொன்னால் இதுக்குள்ளால மின்னோட்டம் போகாது, முழு மின்னோட்டம் பி த்ரீக்குள்ளால தான் போகும். அப்போ தடை குறைகிறபடியால் இங்கே பிரகாசம் கூடும். அந்த குத்து சரி. நீர் மாசடைவதால், 40வது, நீர் மாசடைவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லாதது, ஓசோன் படை பாதிக்கும். மாசடைந்த நீரால் நோய்கள் பரவும் சரி, விவசாய நடவடிக்கை சரி, தூய நீரை பராதிய வனம் விதிமானும் சரி, ஓசோன் படைக்கு சம்பந்தம் இல்லை. ஓசோன் படை வளிமண்டலத்தில் இருக்கிறதாக இதில் அல்லாதன்னு கேட்கலாம், உண்டாதான் பொருள்.